ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி தர்பா. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் திரைப்படம் சர்வதேச அளவில் நிறைய அங்கீகாரம் பெற்று வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் தமிழர்களுக்காக நாமும் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம் பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்மளோட தமிழ் டைரக்டரான அமுதவானம் அவர்கள் இயக்கிய கோட்டா திரைப்படம் ஒரு சமூக அங்கீகாரத்தை பெற்று இது வரைக்கும் 43 சர்வதேச விருதுகளை குவிச்சிருக்குங்க. இந்த டீமோட சேர்ந்து அமுதவானம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த டீமே இந்த படத்தை எடுத்து நம்ம தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் பெருமையை சேர்த்து தந்திருக்காங்க. இந்த கோட்டா படத்தோட திரைக்கதையை ரொம்பவே நேர்த்தியாகவும் சூப்பராகவும் எழுதி கலக்கியிருக்காரு நம்ம டைரக்டர் அமுதவானம் சார். ஜி தமிழ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல வின் பண்ண நம்ம வின்னர் பவாஸ் அவர்களும், அதே நிகழ்ச்சியில் மற்றொரு வின்னரான நிகாரிகா, இந்த ரெண்டு பேரையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சு அசத்தியும் இருக்காரு. இந்த படத்தோட கேமராமேனோ யாருன்னு பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த படத்தோட டைரக்டர் மற்றும் கவாஸ்கர் ராஜு ரெண்டு பேரும் சேர்ந்து அற்புதமாக பணியாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கேமரா வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி தர மாதிரி அவ்வளோ இடத்த வந்து கேப்சர் பண்ணியிருக்குங்க. பார்க்கும்போதே வந்து சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவில் வந்து அசத்திருக்காங்க ரெண்டு பேரும். இந்த படத்துக்கு இன்னும் சிறப்பேற்றத்துக்காக நம்ம மியூசிக் டைரக்டரான ஆலன் செபாஸ்டின் அவர்கள் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காங்கங்க. அந்த மியூசிக்கை கேட்கும் போதே அந்த திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து வெற்றி ஆகிறதுக்கு வந்து நிறையா பேர் வந்து பணியாற்றிருக்காங்க. அதில் வந்து நம்ம கேமராமேனை பற்றி பேசியாச்சு, டைரக்டரை பற்றி சொல்லியாச்சு, திரைக்கதையை பற்றி சொல்லியாச்சு. அதே மாதிரி எடிட்டிங்கோட பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா வினோத் ஸ்ரீதர் அவர்கள் வந்து, நானும் அவங்களோட சேர்ந்து போட்டி போட்டு வந்து பண்ணுவோம்ப்பா, நான் எந்த அளவுக்கு செலச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவே பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தோட கதை வந்து எந்த அளவு இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோ, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் வந்து இந்த கதைக்களத்தோட ஒன்றி ஒர்க் பண்ணதுனால தான் இவ்வளோ சூப்பராக படம் வந்து வெளில வந்திருக்கு அப்படின்னு வந்து இந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் நமக்கு வந்து தீபாவளிக்கு ஒரு பட்டாசு மாதிரி படப்படன்னு வந்து ரிலீஸ் பண்ணி நம்மளெல்லாம் வந்து வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இந்த தீபாவளிக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச படத்தை நம்ம பார்க்கலன்னா எப்படிங்க? சர்வதேச அளவில் ஒரு இடத்த பிடிச்சி 43 அவார்டை வந்து குவிச்சிருக்கிற இந்த படம் தமிழக மக்களுக்கு மட்டும் என்ன மனசில் இடம் பிடிக்காமல் போயிடுமா என்ன? இந்த தீபாவளியை கோட்டா திரைப்படத்தோட கொண்டாட தயாராகுங்க. இந்த படம் இந்த தீபாவளிக்கு உங்கள் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி சூப்பராக அமைய போகுது. மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகுது, அந்த இதில் வந்து சந்தேகமே கிடையாது. வேறு ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.